வெல்கம் பேக் டு நவீன் விலாகர். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கோழியை எப்படி வெட்டி கிளீம் பண்ணி பற்றி தாங்க. இந்த கோழி எங்கள் வீட்டில் வளர்ந்த கோழி, கிராமத்தில் வளர்ந்த கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இதுதான் கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இப்படிதான் இருக்கும், பார்த்தீங்கன்னா மூக்கு ஒட்டிருக்காது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பிடிச்சா வந்து கட்டிட்டே கிடக்கும். கட்ட மாட்டேங்குது. 1.5 கிலோ தாங்க இருந்துச்சு, வெட்டி கிளீம் பண்ண அப்புறம் 1.5 கிலோ தாங்க இருந்துச்சு, மீது கழிவுல போயிடுச்சு. இந்த கோழி வெடக்கோழி இல்லைங்க, முட்டைக்கோழி. வெடக்கோழினா 4 மாதமான கோழி, முட்டைக்கோழினா 6 மாதமான கோழி. அதாவது இப்போ முட்டை இட்டுக்கிற கோழி. இப்போ எப்படி கிளீம் பண்றது பார்ப்போங்க. இன்னைக்கு உடனே அறுக்க போறோம். முதல்ல கோழி மண்டையை வெட்டி போட்டணும். ரத்தம் எல்லாம் போன அப்புறம் நல்ல சுடுதன் இல்லை 3 முக்கு முக்கி எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் முடியை ஈஸியாக பிக்க முடியும். 99% கையிலே பிச்சிடலாம். பிராய்லர் கோழி மாதிரி மிஷினில் போட்டால் டேஸ்ட் மாறிடுங்க. அதனால் மிஷினில் போடவே கூடாது, கையில் வச்சு தான் பிக்கணும். முடியெல்லாம் பிடுங்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் கல் உப்பு சேர்த்து தடவணுங்க. தடவிட்டு தீயில வாட்டணுங்க. தீயில வாட்டினதுக்கு அப்புறம் சின்ன சின்ன முடியெல்லாம் ஈஸியாக வந்துடும்ங்க. நெக்ஸ்ட் கோழியை கட் பண்ண வேண்டியதுதான். கோழி கட் பண்ணும்போது அன்னைக்கு போட வேண்டிய முட்டை அப்படியே முழுசா இருந்துச்சுங்க. முட்டை ஓடோட முட்டை, பாவம் நாட்டுக்கோழி முட்டை. அடுத்தடுத்து போடப்போற முட்டையோட மஞ்சக்கரு சின்ன சின்னதா நிறைய இருந்துச்சுங்க. கட் பண்ணும்போது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, குடல் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டணுங்க. அது எல்லாம் வேஸ்ட் தான். அதுக்கப்புறம் ஈரலோட ஒட்டிக்கிட்டு பச்சை கலரில் பித்தப்பை இருக்கும், அதை கண்டிப்பாக வெட்டி தூக்கி போட்டுணுங்க. இல்லைன்னா குழம்பு ஃபுல்லாக கசப்பாயிரும். அடுத்து இறப்பை இருக்கும், அதை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற இறையை கொட்டிட்டு கருவுனதுக்கு அப்புறம் இறப்பை யூஸ் பண்ணிக்கலாம். பிராய்லர் கோழியில் தோலை ரிமூவ் பண்ணிடுவாங்க, ஆனால் நாட்டுக்கோழியில் தோலை ரிமூவ் பண்ணவே கூடாது. ஏன்னா தோல் தான் இங்கே டேஸ்ட்டேவும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3 டைம்ஸ் தண்ணியை நல்லா ஊற்றி கழுவுணுங்க. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து கிளீன் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. அப்புறம் டைரெக்டாக சட்டைக்கு கொண்டு போகலாங்க. சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இந்த மாதிரி கோழியை கிளீன் பண்ணுறதெல்லாம் கிராமத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும், நகரத்தில் பார்க்கவே முடியாது. குழந்தைகள்லாம் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. இதுக்கு பேர் தான் இயற்கை முறைப்படி கிளீன் பண்ணுறதுங்க. இந்த மாதிரி நீங்களே கிராமத்துக்கு போய் கோழி வாங்கிட்டு வந்து அதை நீங்களே க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து பிராய்லர் கோழி பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் பிச்சிடும். 2 மாதத்துக்கு 2 வாட்டி நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழி சூப் குடிச்சிங்கன்னா உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தி. இன்னொரு விலாகில் சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரங்க. மேலும் இந்த மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல்ஸ் வீடியோ பார்க்க நவீன் விலாகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.